வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். இன்றைக்கு நம்ம வீடியோவில் எடுத்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th, 11th and 12th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான செய்தியாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரிசல்ட் எப்போ வருன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டாச்சு, 10th, 11th and 12th எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டாச்சு, மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்க்கணுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமான்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. அதை பற்றி இந்த வீடியோ தெளிவாக பேசலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷம் வந்து கொரோனா காரணத்தினால சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுட்டோரியல் சென்டர்ஸுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸால் போக முடியல கொரோனா காலத்தில். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக பண்ணுவாங்க, எழுதுனாலே மார்க் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. அந்த ஒரு விஷயமே சொல்லலாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது, ஓரளவுக்கு லீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, எழுதலாம் மார்க் போடலாம்ன்ற அளவுக்கு தான் இருக்கும், அதுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக எழுதுங்க. ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கைடன்ஸ் வந்து இருக்காது. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டுருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கீவேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்து ஃபுல் மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பாஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் ரெடியூஸ்டு சிலபஸ், குறைக்கப்பட்ட பாடத்திட்டம், அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த ஒரு விஷயத்தினாலே வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸும் ஈஸியாக இருக்குன்னு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எழுதின எக்ஸாம்ஸுமே ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் மீடியமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸுமே யாருமே இது வரைக்கும் சொல்ல, நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது இந்த ரெடியூஸ்டு சிலபஸ்னால. குறைக்கப்பட்ட பாடத்திலிருந்தால் நிறைய கேட்குறாங்க க்வெஷ்சன்ஸ், எங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுது என்ன சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த வாட்டி வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம், ஏன்னா வந்து அடுத்த வருஷம்லாம் ஃபுல் சிலபஸ் தான் இருக்கும் எக்ஸாமு. இந்த வருஷம்னா இந்த கொரோனா காலத்தினால வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஆப்சண்ட்டும் ஆகிறாங்க, எக்ஸாம் வந்து அட்டனே பண்ணுறதில்ல. ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறது, அது மாதிரி வந்து டெய்லியும் ரெகுலராக ஆப்சண்ட் வந்து வந்துட்டுருக்கு. தயவுசெய்து அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருக்காதிங்க, ஏன்னா வந்து ஒரு நல்ல சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, முக்கியமான நல்ல சான்ஸ். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும், ஆனால் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டான கைடன்ஸ் இருக்காது. எப்படி போகணும் அந்த ஒரு கரெக்டான வந்து கைடன்ஸ் வந்து இருக்காதனால இது இந்த இயரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் வந்து ஓரளவுக்கு லீனியண்ட்டாக தான் இருக்கும், அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தாவில். நம்ம எப்போ வந்து கரெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கிறது நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸ் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் மொத்த எக்ஸாமை முடிச்சதுக்கப்புறம் தான் கரெக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதனால் நம்ம அது அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் இந்த இன்டர்னல் மார்க்ஸு, எவ்வளோ மார்க்ஸ் பாஸு, ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்னல் மார்க் எப்படி போடுவாங்கன்றது நம்ம கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது, கேட்டுட்டு கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் போடுவோம். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் வேறு எதுனா டவுட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேவைப்படும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.